பர்பிள் நாட் உங்கள் இல்லத் திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஆர் விசிட் நேயர்களுக்கு வணக்கம் பா உங்களுடைய இன்ட்ராக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எவ்வளோ அன்பாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறீங்க அண்ட் வந்து என்னை பாராட்டுறீங்க அந்த பாராட்டுக்கெல்லாம் வந்து தகுதியானவள் நானான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் அன்பு வந்து என்னை அப்படியே மெய் செலுக்க வைக்கிது ஏன்னா எப்போவுமே வந்து கடவுளுக்கே வந்து பாராட்டும் அன்பும் வந்து ரொம்ப பிடிக்கும் பகவான் கிட்ட பக்கத்தில் போனோன்னா ரெண்டே விஷயத்தில் தான் போக முடியும் ஒன்று வந்து இசை அந்த இசை அந்த துவனி இருக்குது இல்லையா இசை எங்கெல்லாம் கடவுளை பற்றி பாடுறாங்களோ அந்த இடத்துல சாட்சாத் பகவானோ இல்லை ஆஞ்சநேய சுவாமியோ அங்கேயே இருப்பாங்க அதுக்கு தான் சத் சங்கத்தில் பாடுறது நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நல்லவங்களுக்கு நம்ம போய் ஒரு கருணையோட கருணை இருதயம் இருக்கணும் நம்ம யாருக்கு போய் உதவி செய்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் நம்ம வந்து கடவுளை தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருந்தது எப்போவுமே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா எல்லாம் எனக்கு வந்து தெரியும் ஆனால் தெரியும்னா எல்லாரளவுக்கு தெரியாது பட் ஓரளவுக்கு எனக்கும் வந்து ஞானம் இருக்குது ஆனால் அந்த பாட வரலையே பாடினா நான் டெய்லி வந்து பகவானை பற்றி பாடலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால தான் எனக்கு இளையராஜா சார் மேலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏன்னா அவர் வந்து நிறைய பாடல்களுக்கு வந்து சினிமாவில் வந்து அவர் இசையமைச்சிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு நல்ல சிங்கர் அவருடைய குரல் வந்து ஒரு வித்தியாசமான குரல் எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் குரல் கிடையாது அந்த குரல் வந்து அவர் மனம் உருகி பாடும்போது அதுவும் நிசப்தமாக ஒரு இடத்துல அமர்ந்து நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது வெளியூர் போகும்போது அமர்ந்து அப்படியே அந்த பாடலை கேட்டோன்னா நம்மளையும் அறியாமல் அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா கண்களில் இருந்து நமக்கு ஆறாக தண்ணீர் வந்து தண்ணீர் இல்லை தண்ணீர் வந்து பெருகும் இளையராஜா அவர்களுடைய ஃபாதர் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இளையராஜா சார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தர் அவருக்கு திருவாசகம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா சின்ன பிள்ளைல மொத மொத அதாவது எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும்போது இளையராஜா அவர்கள் வந்து பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கை அமரன் சார் பாஸ்கர் சார் அதாவது பாஸ்கர் வந்து அவருடைய அண்ணா அப்புறம் வந்து இளையராஜா சார் இவங்க மூணு பேரும் வந்து ட்ரூப் வச்சுருந்தாங்க அந்த ட்ரூப்பில் பல இடங்களில் நல்ல கூட்டம் கூட்டங்கிறதுக்காக என்னையும் கமலாசன் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருப்பாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மேடையில் போய் சில சமயம் பேசுவோம் சில சமயம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணுவோம் நானும் கமைச்சரும் அந்த ஸ்கிட்ட என்னென்னா ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸு மாதிரி நம்ம வந்து நீங்கள் அதை வந்து யூகிச்சுக்கணும் அந்த பஸ்ஸில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த அதில் ஒன்று தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கைப்படி அந்த கைப்படியை வந்து பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருப்பார் கமல் சார் அந்த கூட்டத்தை நகர்த்திட்டு தன் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த காதலிக்கிட்ட அவர் வரணும் அதை அப்படியே ஆடிக்கிட்டு இப்படி வந்து வந்து அவர் எப்படி எப்படி நகர்த்தி நகர்த்திட்டு வராருன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன போர்ஷன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மைமிங்கில் பேசுவோம் அது ஒரு பயங்கர கிளாப்ஸ் வரும் தேட்டரில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்புறமா வந்து அவர்கள் படத்தில் வந்து கிரிக்கெட்டை வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரு மைனிங்கில் ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலராக அந்த காலகட்டத்தில் நானும் கமல் கமல்சரும் நிறைய மேடையில் வந்து நாங்கள் இதை வந்து பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் எனக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வந்து எனக்கு பழக்கம் வந்தது அதுக்கப்புறமா கங்கை அமரனாவுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கசின்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம சந்திரகாந்தான் ஒரு நடிகர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்கலாம் வந்து ரொம்ப சில பேர் வந்து உறவினர்களாக இருந்தாங்க சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ சந்திரகாந்தா கதை எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு வந்து கங்கியாமரணாவுடைய ஒய்ஃபெல்லாம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா பழகினேன் இப்படி இருக்கும் பொழுது நானும் சற்று வளர்ந்து பாடல்கள்லாம் ரசிக்க ஆரம்பிக்கும் போது இளையராஜா சார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெரிய அளவில் வந்து போயிட்டார் ஒரு நாள் வந்து நான் திருவண்ணாமலைக்கு போனேன் திருவண்ணாமலைக்கு எனக்கு எதாவது மனசு சரியில்லைன்னா எப்போவுமே வந்து நானே செல்ஃப் டிரைவ் பண்ணுவேன் இப்போலாம் கார் டிரைவ் பண்ணுறதை டோட்டலாக நிறுத்திட்டேன் மெட்ராஸ் டு பாம்பே ட்ரைவ் பண்ணுவேன் என்னாலே நம்ப முடில என் லைசன்ஸே பாம்பே ட்ரைவிங் லைசன்ஸ் தான் ஸோ நான் அப்போ வந்து ஒரு ஃபியேட் வச்சுருந்தேன் அந்த ஃபியேட்டில் ஒரு நாள் நான் வந்து அருணாச்சலரை பார்க்கணுங்கிறதுக்காக அருணாச்சலேஸ்வர் கிட்ட போகிறேன் அங்கே போகும்போது என்னாச்சுன்னா கோயில் வந்து பூட்டி இருந்தது ஸோ கோயில் பூட்டி இருக்குது நான் மத்தியான நேரத்தில் பேசியிருந்தேன் இன்னொரு டூ ஹவர்ஸ் இருக்குது சரின்னு சொல்லிட்டு நிழலாக அறுக்கட்டும் வண்டியை வந்து டேர்ன் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தினேன் நிறுத்துனா நிறைய பேர் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க சரி இது என்னன்னு கேட்டால் இங்கே விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு மிகப்பெரிய சித்தர் அவரை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் கொஞ்சம் பழம் பக்கத்தில் வாங்கிட்டு ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த சித்தர்கள் ஞானிகள் இவங்களெல்லாம் வந்து பார்க்க பிடிக்கும் ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம் கற்றுக்க முடியாமையும் போகலாம் ஆனால் அவங்களுடைய கண் பார்வை பட்டாலே நமக்கு ரொம்ப நல்லது சித்த புருஷர்கள் அவங்கெல்லாம் அவங்களாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க பல விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்காகவும் அவங்க பேசலையே அவங்க வந்து சித்து வேலை பண்ணலையே அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை வயதானவர்கள் நல்ல கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நமஸ்காரம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் ஸோ நான் உள்ளே போய் உக்காந்தேன் போய் உக்காந்த உடனே அவர் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருந்தேன் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் நிறைய க்யூ ஏற்கனவே இருந்தது எப்படி ரெண்டு மணி நேரம் டைம் இருந்தது முடிச்சுட்டு வரும்போது நான் லாஸ்ட்டாக அவர்கிட்ட வந்த உடனே டெல்மி வாட் கேன் திஸ் பெகர் டூ ஃபார் யூ அப்படி கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் உடனே சொன்னேன் அப்படியே சொல்கிறீங்க நாங்கள் தான் பெக்கர்ஸு நீங்கள்லாம் கடவுளுடைய பிரதிநிதி நீங்கள் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சரி இப்படியே பார்த்தார் அப்புறம் என் கையை பிடிச்சி தான் கையில் வச்சுக்கிட்டேன் ரொம்ப வயசானவர் கை பிடிச்சி அப்படி கையில் வச்சுக்கிட்டு போலோ ராம் சூரத் குமாரிக்கு ஜெய் இது ஏன்னு ஒரு மணி நேரம் சொல்ல வச்சார் ஏன்னு தெரியல அப்புறமா நான் வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாலகுமாரன் அவர்கள் ரைட்டர் சொன்னார் ஐயோ நீ அதிர்ஷ்டசாலி பேசினாரா உன் கையை தொட்டாரான்னு என் கையை பிடிச்சி பாலகுமாரன் அவர்கள் வந்து கண்ணில் ஊற்றிக்கிட்டாங்க இது எதுக்காக எங்கள் சொல்கிறேன்னா இளையராஜா அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போவார் இந்த குமார் அவர்களையும் அப்புறம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரையுமே வந்து சேஷாதிரி சுவாமிகள் இப்படி பல பேரை வந்து இளையராஜா சாருக்கு வந்து நல்லா தெரியும் முக்கியமாக மாயம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்க வந்து கன்னியாகுமரியில் சாட்சாத் கன்னியாகுமரி அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாங்க அவங்க வயசே அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த அம்மா வந்து ஒரு யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க எல்லாருமே வந்து ஊமன் இருந்தாங்க அவங்கள நான் வந்து ஒரு அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு அந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ அந்த ரேஞ்சுலேயோ சிக்ஸ்டி ஒன்லேயும் ஞாபகம் இல்லை சரியா அவங்கள நான் கன்னியாகுமரி கோயில்கிட்ட நான் பார்த்துருக்கேன் சின்ன பொண்ணாக போது அந்த மாயம்மா வந்து கடலில் வந்து நீந்தி விவேகானந்தருடைய அந்த ராக் வரைக்கும் அவங்க ஃபோர் ஹவர்ஸ் கடலை அப்படியே நல்லா நீந்தி போவாங்களாம் அதுக்கப்புறம் கடல்லையே மிதப்பாங்களாம் ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு அனுதாபம் சொல்கிறதா நம்பிக்கைன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல பட் எல்லாருக்குமே அவங்க மேலே வந்து ஒரு ஒரு கௌரவம் வந்து இருந்தது ஒரு நாள் ஒரு நாய் வந்து ரோட்டில் வந்து காரில் வந்து அடிச்சிடுது அந்த நாயுடைய இண்டஸ்டன்ஸ் பூரா வெளியே வந்து விழுந்துடுது அப்போ இந்த மாதிரி ஓடி போய் அந்த நாயை எடுத்து அதெல்லாம் திருப்பி வயிற்றுக்குள்ளே போட்டு அப்படியே தடவி தராங்க நாய் அப்படி எந்திரிச்சு உடம்ப அப்படி செலுத்துட்டு ஓடி போகுது இது எப்பேற்பட்ட விஷயம் அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தம்மாவுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது இந்த அம்மாவை பற்றி கேள்விப்பட்ட இளையராஜா சார் அங்கே போய் அவங்கள பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி சேலத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வீடை கட்டி அங்கே அவங்கள வந்து குடி வைக்கிறார் அப்போது இளையராஜா வந்து சர்ச்சைக்கு உரியவர்னு சொல்கிறாங்க எல்லார் பேர் கூடயும் தகராறு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நல்லது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு யாருமே சொல்கிறது இல்லையே அது ஏன் ஒரு மனிதர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹைட்ஸுக்கு போயிடுறாரு அவர் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இசை ஞானி அவரே ஒரு சித்தர் மாதிரி தான் சில விஷயங்கள் அவர் கராராக இருக்கார் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏமாற்ற பட்டு 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 அவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ கஷ்டப்பட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன எடுத்துனா நிறைய ஏமாந்து 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 இப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கராராக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ஒரு நல்ல பதவிக்கு வந்தாச்சு இனிமேல் வந்து அவர்களுடைய உதவி வந்து அவருக்கு தேவையில்லை இவருடைய உதவி தான் மற்றவங்களுக்கு போது எனக்கு இந்த பணம் வேணும் இவ்வளோ கொடுத்தா தான் நான் வந்து இசையமைப்பேன் இந்த மாதிரி கொடுத்தா தான் நான் வந்து நிகழ்ச்சிக்கு வரும் ஏன்னா இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சி வந்து மினிமம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இல்லாமல் பண்ண முடியாது மியூசிக் ஷோ அப்போ அவங்களாம் எங்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு லாஸ் 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 லாஸ்ன்னு அப்ப பண்ணுறீங்க பண்ணக்கூடாது இல்லையா லாஸ்ன்னு தெரியுது திரும்பி திரும்பி விட்டல் பூச்சி மாதிரி போய் போய் விழுந்துட்டு அப்புறம் வந்து வலிக்குதுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் திருவண்ணாமலையில் நான் நிறைய தடவை இளையராஜா சாரை வந்து நான் பார்த்துருக்கேன் நான் வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு போகும்போது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இளையராஜா சார் அங்கே வருவாங்க அருணாச்சலம் அப்படிங்கிற படத்தில் ரஜினி சார் வந்து திருவண்ணாமலை பற்றி சொல்லி திருவண்ணாமலை ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா அதே அளவுக்கு இளையராஜா சார் வந்து அங்கே பௌர்ணமிக்கு கிரிவலம் வராருன்னு சொல்லி நிறைய பாப்புலர் ஆச்சு அதை சுற்றி அவரை கிரிவலம் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு நிறைய ஜனங்கள் அங்கே கூட ஆரம்பிக்க அப்படியே கடைகள் வர இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஒரு திருவிழா கூடமாக வந்து ஆயிடுச்சு திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே திரு ராஜாராம் அவர்கள் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் என் அன்பு சகோதரர் குமார் அவர்கள் என் ஃப்ரெண்டு செந்தில் இவங்க நாலு பேரை பற்றி சொல்லியே ஆகணும் யார் திருவண்ணாமலைக்கு வந்தாலும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து ஸ்ரீனிவாசன் தான் சீனுன்னா அங்கே திருவண்ணா சீனுன்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அந்த குடும்பம் வந்து காத்தால் நாலு மணிக்கு பகவானுக்கு பூ இருந்து ராத்திரி அவருக்கு வந்து பால் கொடுத்து அந்த கதவை மூடுற வரைக்கும் நாலு தடவை அஞ்சு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க டெய்லியே கிரிவலம் போயிட்டு வருவாங்க ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து அவங்க அம்மா தான் ரமண மகரிஷிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்களாம் எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் இவங்கெல்லாம் ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தது என் வாழ்க்கையில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுகரதான் இளையராஜா சார் வந்து திருவண்ணாமலையில் கால் வச்சாலே நம்ம திரு தான் அவரை கூட்டிக்கிட்டு அவர் கூடயே வந்து அவர் வந்து இன்னொரு காட்டுப்பாதையில் தான் அவர் வந்து கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காட்டுப்பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்கும் செருப்பு போடாமல் அதில் நடந்து வந்து அவர் கிரிவலம் வருவார் அவர் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அப்போவே பதினாறு லட்சம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் பதினாறு லட்சம் கொடுத்துருக்காரு ஸோ பல நல்ல விஷயங்களை வந்து அவர் செய்கிறாரு இந்த மாயம்மாவுக்கு வந்து எப்படி இங்கே வந்து அவர் அவங்களுக்கு சேலத்தில் வீடு கட்டி கொடுத்துட்டு அவருடைய அம்மா அதாவது இளையராஜா அவர்களுடைய அம்மாவுக்கு வந்து தவசம் வரும்பொழுதெல்லாம் தீபாவளிக்கிட்ட வருமா ஸோ இங்கே வந்து அவங்க அம்மாவுக்கு தவசத்தை முடிச்சுட்டு நேராக மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனுடைய வைரக்கீட்டத்தை வந்து அவர் தரிசனம் பார்ப்பார் எனக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான இளையராஜர் சாரை பார்க்க போயிருந்தேன் பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க போயிருந்தேன் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன்னா வாமான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாரு உள்ளே போனேன் அவர் வந்து உக்காந்து இப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தார் நான் நின்றுட்டு இருந்தேன் பரவாயில்ல உட்காருமா அப்படின்னா சரின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் அந்த ப்ரோக்ராம் பற்றி அவர் பிட்னி ஸ்பியர் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசினார் நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் உங்களுடைய ரமண மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் வந்து என்னை ரொம்ப உருக்கடிச்சு தினம் நைட்டை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்ட்டு பக்கத்து ரூம் கூப்பிட்டு போனார் டப்பன் கீழே உக்காந்து ஹார்மோனியம் பட்டி எடுத்து வச்சுட்டு உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழு பாட்டை எனக்கு வாசிச்சு காமிச்சார் அப்பப்பா அந்த அனுபவத்தை நான் என்னன்னு சொல்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இளையராஜா அவர்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் தனியாக திரும்பல வேறு யாருமே இல்லை எனக்காக அந்த பாட்டை வந்து அவர் வந்து பாடி அதை வாசிச்சு காமிச்சார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமும் அவர்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா ஸோ கோவத்தை மட்டுமே சர்ச்சையை மட்டுமே வெளியில் எடுத்து சொல்கிறாங்க எந்த மனிதனுக்கு தான் வந்து அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்குது சில சந்தர்ப்பங்கள் சில நேரங்கள் அவர் வந்து காப்பிரைட் அப்படிங்கிற இஷ்யூ வந்து பெரிய விஷயம் அது முதலே அது வந்து தப்பாக பண்ணிட்டாங்க ஓப்பனிங்லேயே அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ரைட்ஸ் இருக்குதுன்னு பிகினிங்லேயே அதை கொண்டு வந்துருக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து பணம் போடுறாங்க இசையமைப்பாளருக்கும் சரி பாடுபவர்களும் சரி வரிகள் எழுதுவருக்கும் எல்லாருக்குமே பணத்தை முன்னாடி கொடுத்துட்றாங்க இல்லையே அவங்க நாலு பேருக்குமே அந்த வந்து காப்பிரைட்டில் வந்து எல்லாருக்குமே வரணும்னு சொல்லி இவங்க முதலே இப்படி கொண்டு வந்திருக்கணும் ஆனால் ஆண்டாண்டு காலமாக அந்த காப்பிரைட்டுங்கிறது மியூசிக் டைரக்டருக்கு போகிற மாதிரியும் பாடகர்களுக்கு போகிற மாதிரியும் பண்ணிட்டாங்க பிகினிங் அந்த ஓப்பனிங் ஸ்டேஜில் ஸோ அதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாததுனால நான் அதை பற்றி ஃபர்தராக நான் வந்து சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஒரு தவ வாழ்க்கை ஒரு யோகி வாழ்க்கையை தான் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு சிவனுக்கு தன்னை வந்து அவர் அர்ப்பணம் பண்ணியிருக்காரு பட் அதுக்காக வந்து அவர் சம்பாதிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன நீங்கள் சொல்லுங்கள் இத்தனைக்கும் கார்த்திக் வந்து அவருடைய மகன் கார்த்திக் அவருடைய பையன் வந்து என் பொண்ணோட ஆரியாவோட தான் ஸ்கூலில் வந்து ஒன்றா படித்தான் பத்மசேஷாதிரியில் ஸோ ஒரு நல்ல குடும்பம் ஜீவாக்காவை பற்றி இங்கே சொல்லியே ஆகணும் முத முதல்ல அவங்க வந்து இளையராஜா அவர்களை வந்து கல்யாணம் பண்ணும்போது ஒரு சாதாரண குடும்பம் தான் இளையராஜா அவர்கள் குடும்பமும் சரி ஜீவாக்காவுடைய குடும்பமும் சரி ஆனால் பிற்காலத்தில் இன்றைக்கி டி நகரில் ஒரு மாளிகை மாதிரி ஒரு ஒரு பங்களா பியூட்டிஃபுல் பங்களா நின்று அதை கட்டி அந்த வீட்டில் வந்து அற்புதமாக வந்து நவராத்திரி பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அதாவது வீட்டுக்கு ஜீவாக்காவை பார்க்கும்போது எதுக்காக அவங்க நம்ம கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போயிருந்தோம் அப்படின்னாலே வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் விதவிதமாக பூ வச்சுருப்பாங்க அழகழகாக அந்த இது வந்து அந்த வெண்கலத்தில் நம்மலாம் வச்சுருப்போம் நம்ம ஒன்று வச்சிருப்போம் எல்லார் வீட்லேயும் ஒன்று வச்சுருப்போம் ஆனால் அவங்க வீட்டில் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் விதவிதமாக அதில் வந்து சில சமயம் யானைக்கால் இருக்கும் சில சமயம் குதிரைக்கால் இருக்கும் இப்படி அழகழகாக யாழி இருக்கும் விதவிதமாக பண்ணி டிஃப்ரெண்ட் பூ ஏன்னா அவங்க எல்லாருமே மதர் ஃபாலோயர்ஸ் மதர்னாலே ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா பாண்டிச்சேரி மதர் அதனால நிறைய விதவிதமான ஃப்ளவர்ஸ் வந்து வீடை சுற்றி நிறைய வச்சுருப்பாங்க பழிச்சுன்னு இருக்கும் அவங்க இல்லாத அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு போகவே பிடிக்கலை ஏன்னா அவங்க இருந்த போது நான் ஒரு அஞ்சாறு தடவை போயிருப்பேன் அவ்வளவுதான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த வீடு அவங்கள நான் வந்து அடிக்கடி எங்கே பார்த்துருக்கேன்னா காஞ்சி காமாட்சி கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் நைட்டு போவேன் ராத்திரி கதவு மூடுறதுக்கு முன்னாடி நைட் ஆஃப்டர் எயிட் தேர்ட்டி நம்ம போனோன்னா அம்பாவை வந்து ரொம்ப அருமையாக அமர்ந்து அந்த அந்த கடைசி பூஜையை பார்க்கலாம் ஸோ பௌர்ணமி பூஜைக்கு போவேன் அப்போ இவங்களும் வந்து தட ஓடி வந்து உட்காருவாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசுவோம் ஆனால் இளையராஜா சாருக்கு மட்டும் அந்த கிரிவலம் போது எந்த பேச்சுமே பேசக்கூடாதான் சீனு எனக்கு சொல்வார் சிவனை தவிர வேறு ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசுனா கடும் வந்துருமா அவருக்கு இளையராஜா சாரும் எஸ்பிபி சாரும் சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மேடையில் ஒருத்தர் ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு எஸ்பிபி சாரும் தளபதியிலேருந்து அந்த பாட்டை பாடுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இளையராஜா சர்ச்சைக்கு உரியவரா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தான் சொல்வேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ ஸ்லைட்லி இன்னும் அவர் வந்து மேதன்னு சொல்றோம் ஞானின்னு சொல்றோம் அப்போ மற்ற சராசரி மக்களை விட அவரை சற்று உயர்ந்திருக்காரு அப்போ என்ன ஆகும் சில விஷயங்கள்லாம் அவருக்கு சட்டுன்னு கோபம் வரலாம் விஷயம் தெரியாம அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணும்போது அவருக்கு கோபம் வரலாம் அண்ட் தேவையில்லாத கேள்விகளை கேட்கும் போது கோபம் வரலாம் ஏன்னா சினிமா நடிகர்கள் அவங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் இவர் நடிகர் இல்லையே இவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் இவர் எதுக்காக வந்து டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லணும் ஏன் இவர் கோச்சிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கணும் அவர் ஒன்றும் ஒரு பொது சொத்து கிடையாது இல்லையா அவருடைய இசை தான் எல்லாருக்குமே வந்து பார்த்து ரசித்து கமெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது வந்து தப்புங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஆயிரம் படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு அவர் வந்து மாஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவர் யாரும் ஈஸியாக கொடுத்துடல எவ்வளோ கஷ்டம் ரெண்டாவது இது வரைக்கும் இல்லாமல் ஒரு புது ராகத்தை வேற வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவர் வந்து ஒரு ரெண்டு புக்கு கூட எழுதியிருந்தார் அந்த புக்கை எனக்கு பரிசாக கொடுத்துருந்தார் ஸோ ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இளையராஜா சாரை சந்தித்ததையும் அவர் வந்து எனக்காக ஒரு பாட்டை வந்து என்னை உட்கார வச்சு பாடினதை என்னால் வந்து மறக்கவே முடியாது அது வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கான்னு ஒரு கெஸ்டனாக கூட ஒரு பண்ணியிருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு ஆஸ்கர் அவார்ட் கொடுத்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இளையராஜா சார் வந்து அவருடைய கலைப்பயணம் தொடரணும் அண்ட் அவர் சர்ச்சைக்கு உரியவரா இல்லையா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் எப்பேற்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அதை கொண்டாடுவோங்க சி ஆல் நெக்ஸ்ட் எபிசோட்